தோனி தலைமையிலான இந்திய அணியின் நட்சத்திர ஸ்பின்னராக திகழ்ந்தவர் அஸ்வின். அஸ்வின் ஜடேஜா சுழல் ஜோடி தோனி தலைமையிலான இந்திய அணிக்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துள்ளது. இந்திய அணியின் முதன்மை ஸ்பின்னராக இருந்த அஸ்வின் கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஒருநாள் போட்டிகளில் ஆடவில்லை. டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே ஆடி வருகிறார். கோலி தலைமையிலான இந்திய அணியில் ரிஸ்ட் ஸ்பின்னர்களான குல்தீப் யாதவ் மற்றும் சாகலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவர்கள் இருவருமே கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அருமையாக பந்து வீசினர். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா என உலகின் பல சிறந்த பேட்டிங் வரிசைகளை சிதைத்தனர். குல்தீப் சாகல் ரிஸ்ட் ஸ்பின் ஜோடி சர்வதேச அளவில் அனைத்து எதிரணி பேட்ஸ்மேன்களையும் தெரிக்க விடுகின்றன. ஒருநாள் போட்டிகளில் ஓராண்டுக்கு மேலாக ஆடாத அஸ்வின் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே ஆடி வருகிறார். குல்தீப் சாகல் ரிஸ்ட் ஸ்பின் ஜோடியின் கையசவிகளை எதிரணி பேட்ஸ்மேன்கள் இன்னும் கணிக்காததால் அவர்களது பந்து வீச்சை எதிர்கொள்ள திணறுகின்றனர். இவர்கள் இருவருமே உலகக்கோப்பையில் ஆட உள்ளனர். ஆனால் உலகக்கோப்பையில் அஸ்வின் ஆடுவாரா மாட்டாரா என்ற சந்தேகம் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் உலகக்கோப்பையில் ஆடும் வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறார் அஸ்வின். இந்த நிலையில் அஸ்வின், குல்தீப் ஆகிய இருவரில் யார் சிறந்த ஸ்பின்னர் என்று சுழல் ஜாம்பவான் முத்தையா முரளிதரன் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள முரளிதரன், குல்தீப் யாதவ் நன்றாக பந்து வீசுகிறார், அதற்காக அஸ்வினை விட சிறந்த ஸ்பின்னர் என்றெல்லாம் கூற முடியாது. ஆப் ஸ்பின்னர்களில் உலகளவில் அஸ்வின் தான் சிறந்த ஸ்பின்னர். அஸ்வினை சிறந்த ஸ்பின்னர் என்றதும் நாதன் லயன் யார் என்று கேட்பார்கள். அவர் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்துகிறார். ஆனால் அஸ்வின் அவர் ஆடும் எல்லா இடங்களிலும் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். அஸ்வின் உள்நாட்டில்தான் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்றெல்லாம் கூறுவது தவறு. நான் வீழ்த்திய 800 டெஸ்ட் விக்கெட்டுகளில் 500 விக்கெட்டுகளை உள்நாட்டில்தான் வீழ்த்தினேன் என்று முரளிதரன் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.